ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பெஸ்ட் தமிழ் டியூட்டோரியல். நான் உங்கள் பார்க்கணும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவுக்கு கீழே வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணலாம் எப்படி நம்ம ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து நீங்கள் நார்மலாக ஒரு வீடியோ எடிட் பண்ணுறீங்க, அதுக்கு கீழேயோ மேலேயோ சென்டர்லேயோ உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து ஆட் பண்ணலாம். இப்போ வந்து இது ஒரு வீடியோ நான் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கணும், எந்த வீடியோ வேணுமோ அந்த வீடியோக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ நான் வந்து இந்த வீடியோவில் தான் நம்ம சப்ஸ்கிரைப் பட்டன் கொடுக்க போகிறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிளிப்பிங் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. யூடியூப்பில் வந்து இந்த மாதிரி கிளிப்பிங் வந்து நிறையாவே கிடைக்கும். அதாவது வந்து இதுபோல் மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. க்ரீன் ஸ்க்ரீன் எஃபெக்ட் சப்ஸ்கிரைப், க்ரீன் ஸ்க்ரீன் எஃபெக்ட் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் வந்து கிடைக்கும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு வீடியோஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி இதில் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஃபைலில் போயிட்டு இம்போர்ட் பண்ணி மீடியான்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இம்போர்ட் ஆகிடும். இந்த வீடியோவை தான் இந்த வீடியோ கீழே வந்து நம்ம பண்ண போகிறோம். இதை வந்து ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட் வீடியோ ட்ராக் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ ட்ராக் வந்து ஆட் ஆகும். இதில் தான் நம்ம வந்து இப்போ ஆட் பண்ண போகிறோம். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவுக்கு மேலே வந்து நம்ம இதை கொண்டு போகிறோம். வீடியோவுக்கு மேலே கொண்டு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த வீடியோ மேலே இருக்கிற வீடியோ மட்டும்தான் தெரியுது, கீழே இருக்கிற வீடியோ வந்து தெரியல. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை வந்து நம்ம எஃபெக்டை கொண்டாட போகிறோம். என்ன மாதிரி எஃபெக்ட் கொண்டாட போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ சைஸுக்கு தகுந்த மாதிரியே நம்ம இதை வந்து சின்னது பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டே நம்ம இதை சின்னது பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த வீடியோ சைஸுக்கு நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். ஒன்ஸ் நான் இதை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து இதை நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும். அதாவது இதை நம்மளுக்கு வேணுங்கிற இடத்துல வந்து நம்ம வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணணும். இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோக்கு எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஐக்கான் இருக்குது, அதில் வந்து இந்த ரெண்டாவது ஐக்கான் வந்து கிளிக் பண்ணுங்கள். இதுதான் வந்து விஎஃப்எக்ஸ் எஃபெக்ட். இதில் தான் வந்து நம்ம வந்து அதை வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். அதாவது க்ரீன் ஸ்க்ரீனை வந்து நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். அதை ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழேயே வந்து உங்களுக்கு அது வந்து வரும். அந்த க்ரீன் ஸ்க்ரீனை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வீடியோவில் வந்து எந்த இடத்துல வேணால் நம்ம இந்த சப்ஸ்கிரைப் அனிமேஷன் வந்து நம்ம வச்சுக்கலாம். அதுக்கு வந்து இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் நிறையா ஆப்ஷன்ஸ் வந்து வரும். இதில் ஒவ்வொரு எஃபெக்ட்டும் வந்து ஒவ்வொரு விதமாக இருக்கும். நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். அப்படி ஒரு வேளை உங்களுக்கு தெரியல அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு ஃபர்தராக வர டியூட்டோரியலில் வந்து எந்தெந்த மாதிரி எஃபெக்ட் எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். பட் இந்த வீடியோவுக்கு தேவையான எஃபெக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிவர்ஸ் க்ரோம் கியர் அப்படிங்கிற இந்த எஃபெக்ட் தான். இந்த எஃபெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி இருக்கிற பேஜில் வந்து இப்போ நம்ம க்ரீன் ஸ்க்ரீனை தான் வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால இந்த கலரில் வந்து நம்ம க்ரீனை வந்து செலக்ட் பண்ணுவோம். இப்போ நம்ம இந்த கலரில் வந்து க்ரீனை வந்து செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோவில் வந்து என்ன மாதிரி கலர் இருக்கும் அந்த வீடியோவுக்கு எக்ஸாக்டாக வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வீடியோவோட கலர் க்ரீன் எப்படி இருக்கோ அதே மாதிரி நான் செலக்ட் பண்ணிவிட்டேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறமும் பாருங்கள் ஓரளவுக்கு வந்து அந்தளவுக்கு கிளியராக வரல. உங்களுக்கு கிளியராக வேணும்னா கீழே வந்து ஷோ மாஸ்க் ஒன்லி அப்படின்னு இருக்கு பார்த்தீங்கன்னா அதை செலக்ட் பண்ணுங்கள். இதை செலக்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரீயூ வந்து வரும். இதில் வந்து உங்களுக்கு இப்போ வந்து உங்களுக்கு ஃபில்டர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வரும். இதில் வந்து நீங்கள் வேணுங்கிற அளவுக்கு ஃபில்டர் பண்ணிக்கலாம். அந்த டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் வேணுங்கிற அளவுக்கு ஃபில்டர் பண்ணிக்கலாம். அதே போல் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ வந்து நார்மலாக வந்து இந்த ஐக்கான் எப்படி தெரியணும், இந்த ஐக்கான் எப்படி தெரியணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாருங்கள் இது எப்படி இருக்குது, இது எப்படி இருக்குது அப்படின்ட்டு இந்த மாதிரி நம்ம வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி ஒன்ஸ் சேஞ்சஸ் பண்ணதுக்கப்புறம் மாஸ்க்கை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து பாருங்கள் இப்போ வந்து அந்த வீடியோவோட இது மேட்ச் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு இந்த பட்டன் நம்மளுக்கு எங்கே வேணுமோ நம்ம வந்து இந்த க்ராப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம வந்து வச்சுக்கலாம். இதை வந்து இப்போ நம்ம க்ராப் பட்டனை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வீடியோவுக்கு எந்த இடத்துல வந்து இது வேணுமோ அந்த இடத்துல வந்து நான் இதை வச்சுக்கலாம். நான் வீடியோவுக்கு இந்த இடத்துல வைக்கிறேன். இந்த இடத்துல வச்சுட்டு நான் இப்போ ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். இந்த இடத்துல வச்சு நான் ப்ளே பண்ணோடனே உங்களுக்கு அந்த அனிமேஷன் வந்துடுச்சு. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எந்த வீடியோவில் இருக்கிற க்ரீன் ஸ்க்ரீன் எஃபெக்டை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இப்படி யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து க்ரீன் ஸ்க்ரீனை இருக்கிற மாதிரி நிறையா வீடியோஸ் வந்து யூடியூப்பில் கிடைக்கும். அந்த மாதிரி யூடியூப்பில் இருக்கிற அந்த மாதிரி சின்ன சின்ன அனிமேஷனை வந்து நீங்கள் எந்த வீடியோக்குள்ள வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்தராக வர வீடியோஸில் இதோட பயங்கரமான எஃபெக்ட்லாம் வந்து உங்களுக்கு நான் எப்படிங்கிறத சொல்கிறேன். அதாவது பாகுபலி எஃபெக்ட் முதற்கொண்டு எல்லாமே வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு சூப்பரான வீடியோ மாதிரி உங்களுக்கு சந்திக்கிறேன். தேங்க்யூ.